கர்மான என்ன, நம்முடைய கர்ம பலன் சொல்றாங்க, ஜாதகம் சொல்றாங்க, அதெல்லாம் உண்மையா பொய்யா சயின்டிஃபிக்கா அதுக்கு விளக்கறக்கா அப்படின்னா, அவங்க படிக்க வேண்டிய நூல் வந்து ஆகாமிய கர்மாங்கிற நூல். அந்த நூல் படிச்சோம்னா நாம் வந்து இன்னும் நம்ம கையில் ஆப்ஷன் இருக்கு, நம்ம நல்லதே செய்கிறோம், ஆனால் நமக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை வந்து மோசமான சூழ்நிலையை வந்துட்டு இருக்கு அப்படின்னா, அப்போ என்ன பண்ணணும், நம்மகிட்ட இருக்கிற வாய்ப்பு என்ன இருக்கு, அதுதான் ஆகாமியம் அப்படின்னு ஐயா சொல்கிறேன். கர்மா பற்றி ஐயா பேசுவாங்க, அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்மகிட்ட இருக்கிறது நம்ம நல்லது செய்யறது மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கு, அதுக்கான சுதந்திரம் நம்மகிட்ட இருக்கு. ஒரு சூழ்நிலை மோசமான சூழ்நிலை வருதுன்னு வச்சிங்களேன், இந்த மோசமான சூழ்நிலைக்கு நீங்கள் மோசமான செயலும் செய்யலாம், நார்மலான செயலும் செய்யலாம், நல்ல செயலும் செய்யலாம், அதுக்கான சுதந்திரம் நம்மகிட்ட இருக்கு. அந்த சுதந்திரம் தான் ஆகாமல், அது மனிதருக்கு மட்டும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி வேதத்திலே சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு மோசமான சூழ்நிலை வந்தாலும் நம்ம செயல் நல்லதாக இருந்துச்சுன்னா நம்முடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும், நம்முடைய நம்ம வரக்கூடிய அடுத்தது துன்பத்திலிருந்து குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த நூல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ஆகாமிய கர்மாங்கிற நூல் படிங்க. இதை கடந்து ரொம்ப கான்ட்ராடிக்ஷனான டைட்டில் உள்ள ஒரு நூல், இந்த நூல் நாங்கள் வெளியிடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்ட நூல், தியானத்தை விடு ஞானத்தை பெறு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த நூல் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது தினத்தந்தியில் ஆன்மீக இது வரும், அதுக்காக ஐயா எழுதுனாங்க. ரொம்ப சூப்பரான நூல், நாங்கள் தினத்தந்தி போய் அப்ரோச் பண்ணி பார்க்குறோம், அவங்களுக்கு அவங்க யாரும் எடுத்துக்கல. சரி, நம்ம எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தை வச்சுருந்தா கூட அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சதுன்னு வாங்குவாங்க. சரி ஓகேன்னு விட்டுட்டு நம்ம நாமளே புக்காக போடலான்ட்டு ஐடியா பண்ணி நாங்கள் புக்கு போடலான்ட்டு ஐடியா பண்ணோம். இதுக்கான டைட்டில் வந்து தியானத்தை விடு ஞானத்தை பிரிண்ட் போட்டோன்னே, எங்களுக்கு ஒரு நர்மதா பதிப்பகத்தினுடைய எம்டி, அவர் பேர் வந்து அவர் மறந்துச்சு எனக்கு, அவர் மூலமாக ராமலிங்கம்மா, ராமலிங்கம், எஸ் அவர், அவருடைய நண்பர் வந்து என் ஃப்ரெண்டுங்கனால அவர் மூலமாக அப்ரோச் பண்ணோம். சரி கொடுங்க நான் படித்து பார்க்குறேன்னாரு. சரி நான் கொடுத்தவர்கிட்ட ஐயா கைப்பட எழுதுன நூ இதை வந்து கொடுத்துருந்தாங்க. அவர் பார்த்துட்டு சொன்னார், இந்த புக்கை நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம், நான் படிக்கலன்னோ படிச்சுட்டு பப்ளிஷ் பண்ணுறேன், ஆனால் இந்த டைட்டில் போடவே மாட்டேன் நான் அப்படின்னாரு. ஏங்க சார்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் வந்து ஓசோவின் தியானங்கள், ஜேகேவின் தியானங்கள் நாங்கள் புக்கில் வெளியிட்டிருக்கிறோம், நானே வந்து தியானத்துக்கு ஆப்போசிட்டாக தியானத்தை விடுங்கிற வார்த்தையில் நாங்கள் டைட்டில் போடவே மாட்டோம் அப்படின்னாரு. எனக்கு என்ன, நர்மதாவில் வந்துட்டால் போதும் அப்படிங்கிறதுனால, சரி பரவலங்க நீ அந்த டைட்டில் மாற்றினா கூட ஐயாட்ட பேசி மாற்றிடலாங்க, நீங்கள் படித்து பார்த்து சொல்லுங்கன்னு நான் 10 நாள் கழித்து எனக்கு அவர்கிட்ட கால் வரும், ஜீவமணி இந்த புக்கு நான் படிச்சிட்டேன் அப்படின்னாரு. சரிங்க சார், நான் உங்களுக்கு வந்து டைட்டில் மட்டும் என்ன பண்ணணும்னு ஐடியா பண்ணுறேன் நான் அப்படின்னேன். ஆஹ், வேறு டைட்டில் போட நான் விடமாட்டேன்னாரு. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னேன், இந்த டைட்டில் தான் அதுக்கு பொருத்தமான டைட்டில், இதை நான் கண்டிப்பாக நான் பப்ளிஷ் பண்ணுறேன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. சரிண்டு அதே டைட்டிலில் வெளியான நூல் தான், இந்த நூலை வாங்கினவங்க பல பேர் ரொம்ப கோவப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, நான் எத்தனை வருஷமாக தியானம் பண்ணுறேன், தியானத்தை விடுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு ஃபோன் பண்ணாங்க. சரி படிங்கணும், அவங்களே படிச்சுட்டு நம்முடைய பகவத் மிஷனுடைய ஃபவுண்டராகவே ஆயிருக்காங்க. எவ்வளோ கான்ட்ராடிக்ஷன் இருந்தாலும் அது அது நீங்கள் வந்து நடுநிலையோடு இருந்து படிச்சிங்கன்னா தியானத்தினுடைய பாதிப்பு என்னங்கிறதும் தெரியும். தியானம்னா எதை சொல்கிறோம், தியானம் வந்து ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும், பண்ணாமல் இல்லை, ஆனால் அதனுடைய அளவு அதிகமாகும் போது அதனுடைய பாதிப்பு தான் அதிகமாகும். தியானத்தையும் கடந்த நிலை தான் அந்த ஞான நிலை அப்படிங்கிறத ரொம்ப விலாவரியாக இருக்கும். ஸோ அந்த நூல் மஸ்ட். ஸோ தியானத்தை விட ஞானத்தை பெறுங்கிற நூல் கண்டிப்பாக வாங்கி படிங்க. இதெல்லாம் கடந்து இதெல்லாம் முடிஞ்சவுடனே நீங்களும் ஞானியாகலாம், சும்மா இரு நான் யார், இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் இதை பற்றி வெவ்வேறு கோணத்தில் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மீதி மூணு நூல் வாங்கலாம். இதில் வந்து தேடிப்போக வீடு இல்லை அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. எல்லோருமே இதையும் அடையணும் அடையணும்னு நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் அடையிறது ஒன்றும் இல்லை, விட வேண்டியது தான் இருக்குங்கிறத சொல்கிறது தான் தேடிப்போக வீடு இல்லைங்கிற நூல். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், அதை படிங்க. இது எல்லாத்த விட ஞான மலர்னு ஒரு நூல் இருக்குங்க. அந்த நூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன நூல், ஒட்டு மொத்தமாக ஐயாவுடைய கருத்து ஃபுல்லாக வந்து ஐயாவை நாங்கள் ஃபஸ்ட் அறிமுகமான விட்டு நம்ம இங்கே கவலைகளின் தீர்வுங்கிற புக்கு வெளியிட்டு உள்ளாவில் ஐயா பேசுனதனுடைய தொகுப்பு தான் ஞான மலர்ங்கிற நூல். அந்த நூலை மட்டும் அந்த நூலில் தான் நாங்கள் ஐயாவோட அறிமுகையை நாங்கள் ரெடி பண்ண ஃபஸ்ட்டு நூல். ரொம்ப நல்லாயிருக்கும், வெறும் 40 பக்கமும் 36 பக்கமாக தான் இருக்கும், பட் எல்லா விஷயமும் இதில் அடங்கியிருக்கும். ரொம்ப சின்ன புக்கு, எல்லா விஷயமும் அடங்கியிருக்கும். இதெல்லாம் கடந்து நேற்று சரவணன் உங்ககிட்ட சொன்னார் இல்லைங்களா, சிந்தனையும் சிந்திப்போம். இது வந்து தாட்னா என்ன, திங்கிங்னா என்னென்னு சொல்லக்கூடிய நூல் தான், ஆனால் அது ஒரு நூலே ஒட்டுமொத்த நூலினுடைய சாராம்சமும் இல்லை. அது ஒன்றை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்கள் வேறு எதையுமே புரிஞ்சிக்க தேவையில்லை. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம திறந்த மனதோடு அதை படித்தா போதும்,
நாம் ஆன்மீகத்தை பற்றியும் விடுதலையை பற்றி முக்தியை பற்றி ஞானத்தை பற்றி நிறைய கருத்து உள்ள வச்சுருக்கோம். அந்த கருத்துக்கெல்லாம் விட கிடைச்சா தான் நான் புரிஞ்சுக்குவேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் எல்லா புக்கும் படிச்சு தான். ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, நான் பிளாங்காக வந்திருக்கேன். நான் எனக்கு என்ன நூல் சொல்கிறேங்கன்னா, சிந்தனையும் சிந்திப்புங்கிற பத்துருவ நூல் போகும். அது அதை புரிஞ்சிட்டோம்னாவே மைண்டை வந்து இந்த ரெண்டாக பிரித்து புரிஞ்சிட்டாவே வேறு எதுவுமே தேவையே இல்லை. அந்த நூல் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இதெல்லாம் படித்து முடித்தவங்களுக்கு ஞானப்பட்டைன்னு ஒரு நூல் இருக்குது. அது வந்து குவஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபுல்லாக, உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகத்துக்கெல்லாம் மற்றவங்க கேள்வி கேட்டது பதில் கொடுத்துருப்போம். நாம அதை வாங்கி படிங்க. அது வந்து கேள்விகள் மட்டும்தான் அதில் இருக்கும். இதெல்லாம் போக நம்ம வந்து மாத இதழ் வந்து பகவத் பாதன் வெளியிட்டிருக்கோம். அதனுடைய ஒரு மூன்றாண்டு தொகுப்பு, ஸ்டார்டிங்கினுடைய மூன்றாண்டு தொகுப்பு தான் வந்து பகவத் பாதை ஞானப்பெட்டகம்னு ஒரு நூல் இருக்குங்க. அதில் ஐயோட ஆர்டிக்கல், ஜென்கதை, குஸ்டினாசஸ் எல்லாமே இருக்கும். அது ரொம்ப ரொம்ப நல்ல புக். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பயமும் விடுதலின்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். ஒருத்தர் சென்னை மறைமலை நகர் இருக்கக்கூடியவர், டீ கடை வச்சிருக்கிறவர், 20 வருஷமாக மனநோய்க்காக மருந்து எடுத்துட்டவர். இப்போ மருத்துவம் அலோபதி மருந்து இல்லாமல் நல்லா இருக்கிறார். அலோபதி மருந்து 20 வருஷமாக எடுத்துக்கிட்டு இப்போ எடுக்காமல் நல்லா இருக்கிறார். அவர் வந்து ஐயா கிட்ட பேசி புக்கை படித்து சரவணன் கிட்ட ஒரு 6 மாதம் டிஸ்கஸ் பண்ணி 6 மாதத்துக்கு அப்புறம் ஃபுல்லாக ரிலீவ் ஆகிட்டார். இப்போ நம்ம எப்போனாலும் நமக்கு வந்து வருவார், அவருடைய அனுபவத்தை சொல்லுவார். இப்போ யூடியூப்பில் அவருடைய அனுபவத்தை நம்ம போட்டிருக்கோம், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சென்னை கேம்ப் கூட வந்திருந்தார். அவருடைய கான்வர்சேஷனை 6 மாதம் உள்ள அந்த கான்வர்சேஷனை சுருக்கி ஒரு 4-5 பக்கத்தில் போட்டிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். பயமும் விடுதலையும் ஒன்று இருக்கும், வேலையும் வெறுமையும் ஒன்று இருக்குங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த புக்கு ரொம்ப நல்லா படிங்க. இதெல்லாம் படித்து முடிச்சிட்டீங்க, கேம்ப் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான நூல் வந்து ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தங்கள் அப்படின்னு ஒரு நூல். அது ஞானிக்காக எழுதப்பட்ட நூல். ஏன்னா ஞானிக்குன்னா ஞானினா அவங்க, ஏன்னா இப்போ ஐயாவில் ஞானப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஐயா என்ன சொல்ல வராரு அப்படிங்கிற நூல் தான் அது. ஆனால் அதை வந்து நாங்கள் வந்து பப்ளிக்லேயோ மற்ற கடைகளிலேயோ கிடைக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கான்செப்ட் புரியாதவங்க அதை படித்தாங்கன்னா அவங்க ஏற்கனவே இருக்கிற நிலையிலிருந்து மிக மோசமாக நிலையாக போவாங்களே தவிர புரிஞ்சுக்கிறது நமக்கு வரமாட்டாங்க. ஸோ புரிஞ்சவங்களுக்காக கொடுக்கப்பட்ட நூல் தான் அது. எல்லாம் முடிச்சுட்டே நீங்கள் தரமாக அந்த நூல் வாங்கிக்கலாம். அது உண்டு ஒரு ஃபார்ம் இருக்குது. இங்கே இந்த கிளாஸ் பண்ணவங்களுக்கு ஃபார்ம் கூட தேவையில்லை. முடிச்சு போகும்போது நீங்கள் தாராளமாக அந்த நூல் வாங்கிக்கலாம். அந்த நூல் இங்கே கீழே வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவையான நூல் இல்லாமல் வாங்கிக்கிங்க. புக்கோட லிஸ்ட் இருக்குது, வாங்கி படிங்க. இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் நம்ம பண்ண போகிறோம். மைண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கமலா கொடுத்துடலாமா? பேசுகிறதான்